மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய முக்கிய தலைவரான ஆ ராசா அவர்களுடைய சுமார் 55 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருந்தாங்க. அது சம்பந்தமாக நாம சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், எதனால முடக்கப்பட்டது, அதில் அவர் என்ன விதமான தவறு பண்ணியிருந்தாரு. அவர் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்கு அமைச்சராக இருக்கும்போது 2004-2007 ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு சென்னை அருகே டெக்னோ பார்க் உருவாக்குறதுக்கான பகுதிகளில் இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அந்த லஞ்ச பணமான 4,50,00,000 இவர் நிறுவனங்கள் வழியாக சொத்துக்களை சேர்த்தாரு, அதற்கு பினாமிகளை உருவாக்குனாரு. இதற்கான எல்லா ஆதாரங்களையுமே நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆ ராசா அவர்களுடைய விவகாரத்தில் இந்த சொத்து குவிப்பு விவகாரம், அமலாக்கத்துறை விவகாரம் இதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் சொல்லி முடிக்கக்கூடிய தகவலின் இறுதியில் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் புரியும். அந்த விஷயம் யாருக்கு புரியுதோ புரியலையோ, மிக முக்கியமாக பட்டியலின மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அரசியல் திமுக பண்ணுது, அந்த மக்கள் மத்தியில் கூட இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் விழிப்புணர்வு தேவை. ஆ ராசாவை எடுத்துக்காட்டாக வச்சு அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு உருவாகி ஆகணும். அது என்ன விழிப்புணர்வுன்றத கடைசியில் பார்க்கலாம். இப்போ எழுப்பப்பட்ட நியாயமான கேள்விகளுக்கு நான் ஆதாரங்களை கொடுத்துறேன். முதலாவது என்ன அப்படின்னா, நீங்கள் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டருக்கு வெளியே மதுக்கரை பகுதியை தாண்டி கோயம்புத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டருக்கு வெளியே ஏறக்குறைய புறநகராக இருக்கக்கூடிய பகுதியில் திருமலையம் பாளையம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த திருமலையம் பாளையம் இருக்குல்லையா, இந்த பகுதியில் தான் 2008 வெவ்வேறு மாதங்களில் 2008 சுமார் 45 ஏக்கர் நிலம் ஆ ராசா அவருடைய பினாமிகள் கோவை செல்டர்ஸ் என்ற நிறுவனத்துக்கு கீழே வாங்கியிருக்காங்க. இதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. அதற்காக அமலாக்கத்துறை என்ன பண்றாங்கன்னா, 15 முக்கியமான சொத்துக்களை முடக்கிறாங்க. அந்த 15 சொத்துக்களுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லையா, அது இதுதான். அந்த சொத்துக்களுடைய விவரம், அதாவது அந்த சொத்துக்கள் எவ்வளவு ஏக்கருக்கான சொத்து. முதலாவது அமலாக்கத்துறை முடக்கக்கூடிய அந்த 15 சொத்துக்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டேன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல முதலாவது நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாமே 2008 பதிவு செய்யப்பட்டது. ரெண்டாவது, இது எல்லாமே குறிப்பிட்ட இந்த திருமலையம் பாளையம் இருக்கு இல்லையா, அதாவது மதுக்கரையில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கீழே வரக்கூடிய திருமலையம் பாளையம், இந்த திருமலையம் பாளையம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் எல்லாமே. ஆனால் வெவ்வேறு நபர்கள்ட்டிருந்து ஆ ராசா அவர்களுடைய பினாமிகள் கோவை செல்டர்ஸ் என்ற நிறுவனத்துக்கு கீழே 2008 வாங்கின சொத்துக்கள் விவரம். எனவே அமலாக்கத்துறை முடக்கி இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களுடைய விவரங்கள் எல்லாம் இந்த இருக்கு. உங்களுக்கு தேவை, நீங்கள் எந்த சொத்தை வேணால் போட்டு தேடி பார்த்துக்கோங்க. அதனுடைய வரலாறு, அது கை மாறிய விவரம், இதை நீங்கள் தேடி அலைஞ்சிங்கன்னா நிறைய உண்மைகள் கிடைக்கும். அதில் ஒரே ஒரு உண்மையை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அதன் பின்னணியில் இருந்து இந்த சொத்து என்ன விதமாக நகர்ந்திருக்கு, அதில் சந்தேகிக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டுக்கு இந்த சொத்து இருக்கு இல்லையா, 60/32/2008 சுமார் 4 ஏக்கர் 6 செண்டு ஆ ராசா அவர்களுடைய பினாமிகளுக்கு கைமாறி, அந்த கோவை செல்டர் நிறுவனத்துக்கு கைமாறிச்சு இல்லையா, அந்த 4 ஏக்கர் 6 செண்டு நிலம் கைமாறின அந்த குறிப்பிட்ட நிலத்தினுடைய ஆவணத்தை நான் வைக்கிறேன். இதுதான் அந்த ஆவணம். அந்த ஆவணத்தை முழுமையாக முடக்கினதுக்கான என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய தகவல். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த சொத்துடைய ஆவணத்தை உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோல வைக்கிறேன், நீங்க ஒரு நிமிஷம் நிறுத்தி பாத்துருங்க. அதுக்கப்புறம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 19 நவம்பர் 2008 அன்னைக்கு இந்த சொத்து யார்ட்டிருந்து கைமாறுது, அகுரா வெல்டிங் எலக்ட்ரோட் மேனுபேக்சரர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பாக கிருஷ்ணா சம்பத் என்பவர் எழுதி கொடுக்கிறார். யாருக்கு, கோவை செல்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், அதன் சார்பாக எழுதி வாங்கக்கூடிய நபர் யாரு, சி கிருஷ்ணமூர்த்தி. சி கிருஷ்ணமூர்த்தின்றது யாரு, ஆ ராசா அவர்களுடைய பினாமின்னு அறியப்படக்கூடிய நபர். அதற்கான ஆதாரங்களை நான் முந்தைய வீடியோல கொடுத்துருந்தேன். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி நம்பர் இல்லை, பிஆர் நம்பர், அது 2224/1992 3221/1964, ரெண்டு பிஆர் நம்பர் கிடைக்கும். ஒட்டுமொத்த சொத்தையும் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, 60 லட்சம் ரூபாய்க்கு இந்த சொத்து கைமாறி இருக்கு. இதுதான் இந்த ஆவணம் சொல்லக்கூடிய உண்மை. ஆனா இந்த அகுரா வெல்டிங் இருக்காங்க இல்லையா, இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இந்த சொத்தை விற்கிறாங்க 4 ஏக்கர் 6 செண்டு. இந்த நிறுவனம் இதற்கு முன்பு இதே சொத்தை 4 ஏக்கர் 6 செண்டு இல்லையா, இந்த சொத்தை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இருக்கு இல்லையா, அதற்கு 3 வருடங்களுக்கு முன்னாடி 1,25,00,000 அடமானம் வைக்கிறாங்க. எவ்வளவுக்கு, 1,25,00,000 அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் வைக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட சொத்து இன்னைக்கு மீட்கப்படுது. ஒரே நாள் அந்த 1,25,00,000 கட்டி முடிக்கிறாங்க. எப்ப, 25 ஏப்ரல் 2007. எப்ப, 25 ஏப்ரல் 2007. இந்த இடத்துல நான் முந்தைய வீடியோல கொடுத்த ஆவணத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கறது நல்லது. அந்த ஒரே ஒரு ஆவணத்தை மட்டும் வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த கோவை செல்டர் நிறுவனத்தை உருவாக்குறாங்களே, அது எப்ப, ஜனவரி 31, 2007. அதுக்கு அடுத்த மாசம் தான் இந்த டிஎல்எஃப் நிறுவனம் யாட்ட போகுது, அமைச்சகத்திட்ட
என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கேட்டு நகர்றாங்க. அதுக்கு முன்பு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோவை செல்டர்ஸ் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இந்த காசை பினாமிகள் வழியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆ ராசா அவர்கள் திட்டமிட்டிருக்காரு. அதாவது ஜனவரி மாதம் கோவை செல்டர்ஸ் நிறுவனத்தை உருவாக்குறாங்க திட்டமிட்டேன். பிப்ரவரி மாதம் 2007 பிப்ரவரி மாதம் என்ன நடக்குது, அந்த டிஎல்எஃப் நிறுவனம் தங்களுடைய குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய டெக்னோ பார்க்குக்காக சும்மா 45 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கக்கூடிய அந்த டெக்னோ பார்க்காக என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 2 மாதத்தில் அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் என்ன ஆகுது, இந்த குறிப்பிட்ட சொத்தை முழுமையாக 1,25,00,000 கட்டி முடிக்குது. எந்த நிறுவனம், எந்த நிறுவனம், அகுரா வெல்டிங் எலக்ட்ரோட் மேனுஃபேக்சர்ஸ்னாலே அந்த நிறுவனம் கட்டி முடிக்குது. கட்டி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, 2008 இந்த சொத்தை யாருக்கு மாத்துறாங்க, கோவை செல்டர்ஸ்க்கு மாற்றி எழுதி வச்சு முடிக்கிறாங்க. கேட்கும்போது செந்தில் பாலாஜி கதை மாதிரியே இருக்கா, இதில் செந்தில் பாலாஜி ஆகட்டும் ஆர் ஆசா ஆகட்டும் இதிலெல்லாம் ஜாதி மத வித்தியாசமே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத வித்தியாசமே இல்லாமல் மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிக்கணும்னு ஒரே வகையில் போகிறது. அந்த எல்லா பாதைகளும் போட்டு கொடுத்த தர்மகர்த்தா வேற யாரும் கிடையாது, கருணாநிதி தான். ஆக முதலாவது இந்த விஷயத்துலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லோனை எவ்வளோ கொடுக்குறாங்க, 1,25,00,000 கொடுக்குறாங்கன்னா அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும், அன்றைய காலகட்டத்தில் அதோட மதிப்பு சுமார் 8 கோடி. அந்த 8 கோடி மதிப்பிலான நிலத்துக்கு தான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எவ்வளோ கொடுக்குது, 1,25,00,000 ரூபா அதுக்கு லோனாக கொடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா, இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வைக்கும்போது இங்கே வைக்கும்போது அது விவசாய நிலமாக தான் இருக்குது. இங்கே ஆ ராசா அவர்களுடைய பினாமி நிறுவனமாக கருதப்படக்கூடிய கோவை செல்டர்ஸ் இல்லையா, அதற்கு எழுதி கொடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் மாறுது. அவள் வெறும் நிலமாக மட்டும் இல்லை, அந்த 4 ஏக்கர் நிலத்துக்குள்ள ஒரு பில்டிங்கும் வந்துடுது. அந்த ஒட்டுமொத்த சொத்தும் எழுதி கொடுப்பாங்களே, அந்த சொத்தில் என்னென்ன இருக்குன்றது முதற்கொண்டு எழுதுவாங்க. அந்த சொத்தின் விவரத்தில் தெளிவாக என்ன சொல்கிறாங்க, அந்த நிலத்தை 5,797 சதுர அடியில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது, அது வேற ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டப்பட்டிருக்குது. சுமார் 2 கிரவுண்டில் கட்டப்பட்டிருக்குது, 2 கிரவுண்டு ஏறக்குறைய 12 செண்டில் ஒரு பில்டிங் ஒன்று நிற்குது. உண்மை ஆனால் அந்த பில்டிங் இருப்பாருங்க, அந்த பில்டிங்கோட மதிப்பே சுமார் 60 லட்சம். எப்படி அந்த பில்டிங்கோட மதிப்பே 60 லட்சம், அப்போ நிலத்துக்கான மதிப்பு, இந்த எல்லா விஷயத்தையும் எப்படி இவங்க செஞ்சு முடிக்க முடியுது அப்படின்னா, ஆளுங்கட்சியாக திமுக இருக்கு. ஆக இந்த ஒரே ஒரு சொத்து அகுரா வெல்டிங்ல இருந்து இந்த கோவை செல்டர்ஸ் ஆ ராசா அவருடைய பினாமிகளுக்கு கை மாறும்போது நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் என்ன, அந்த சொத்தோட மதிப்பு சுமார் 5-6 கோடி ரூபா இருக்கும், அது அடமானம் வச்சிருக்காங்க 1,25,00,000. அந்த அடமான தொகை ஒட்டு மொத்தத்தையும் ஒரே நாள் அடைக்குது அகுரா வெல்டிங். அடைச்சிட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஆ ராசா அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க. அப்படி எழுதி கொடுக்கும்போது அந்த நிறுவனம் வெறும் நிலம் மட்டும் இல்லை, அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த 2 வருஷத்துக்குள்ளே அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுறாங்க, அது சுமார் 12 சென்ட்லேருந்து 14 சென்ட் வரைக்கும் இருக்குது, அதையும் அவங்க அதில் குறிப்பிடுறாங்க. அந்த கட்டிடத்தோட மதிப்பு மட்டும் 60 லட்சம், அந்த 60 லட்சத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த சொத்து வாங்கப்பட்டதாக ஆ ராசா அவர்களுடைய பினாமி நிறுவனமான கோவை செல்டர்ஸ் கணக்கு காட்டுறதுக்கு அப்போது இருந்த திமுக அரசு ஒத்து ஊதியிருக்கு. இது எல்லாமே ஃப்ராட். இப்போ ஒரே ஒரு சுத்தான சொன்னேன், இப்போ இந்த எல்லா சொத்தையும் எடுங்க, உங்களுக்கு நிறைய கதை கிடைக்கும். இந்த கதைகள்லேருந்து முக்கியமாக புரிஞ்சுக்கூடிய 2வது விஷயம் ஒன்று இருக்குது, அந்த விஷயம் தவறு நடந்ததுக்கான தடையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த 2வது விஷயம் தான் அரசியல் ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது என்ன அப்படின்னா, ஆர் ராசா போன்றவர்கள்லாம் பட்டியலின சமூகத்துடைய போராளிகளாவோ இல்லை திராவிட இயக்கத்தினுடைய போராளிகளாவோ இல்லாட்டி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல்களை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கான நீதியை பெற்றுக்கொடுக்கக்கூடிய நபர்களாவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் மேடை பேச்சுடைய அதில் ஏமாறக்கூடிய நபர்களாகவே இருப்பீங்களே ஒழிய ஒரு உண்மையை உங்களால் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியலன்னு அர்த்தம். இந்த திராவிட அரசியலில் நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும்னா மேடையில் பேசுறது இந்த வாயில் நாக்கு இருக்குன்றக்காக எதையாவது பேசுறது இல்லையா, இந்த மாயாஜாலத்துக்கெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடிய உலகம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த திராவிட அரசியல்ன்றது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்ன்றது புரியும், அது இந்த விவகாரத்தில் உடைக்க முடியும். அது எளிமையாக வச்சு பாருங்களேன், இந்த சொத்துக்கள் எல்லாமே கைமாறும்போது ஆ ராசா அவர்கள் தரப்படக்கூடிய பினாமிகள் தான் போய் பேசியிருக்காங்க. அப்போ கைமாறின தொகைகள் இருக்கு இல்லையா, அந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கெங்கேருந்து கைமாறி இருக்கு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட சொத்து இருக்கு இல்லையா, 60-61 ஆவணம் இருக்கு இல்லையா, இதில் சுமார் 10 ஏக்கர் நிலம் யாருடையது அப்படின்னா செட்டியாருடையது. அவரோட நேரத்தை மிரட்டினாங்களா என்ன பண்ணாலும் தெரியாது, ஆனால் எழுதி வாங்கியிருக்காங்க, ஒட்டுமொத்த வகைராவையும் கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்கியிருக்காங்க ஒரே நாள். இந்த ஆவணத்தோட நம்பர் 2572/2008. இந்த ஆவணம் யாட்டுறது மாதிரினா கஸ்தூரி தேவன், இந்த ஆவணம் யாட்டுறது மாதிரினா கஸ்தூரி தேவன் அப்படின்றவர்கிட்ட இருந்து மாறுது. இவர்கிட்ட இருந்து மிரட்டினாங்களா எப்படி பணியை வச்சாங்கன்னு தெரியல, ஆனால் எல்லா பேருமே பணியை வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுன்னு எல்லா பேருமே இதை ஏற்றுக்க வச்சு கையெழுத்தை போட்டு நகர சொல்லி ஒரு பெரும் அழுத்தம் இருந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஆ ராசா அவருடைய அமைச்சகத்திலிருந்து இதை எழுதி கொடுத்தது யாரு, கஸ்தூரி தேவன். அதுக்கப்புறம் நாராயணசாமி தேவர்,
அதுக்கப்புறம் கோவிந்தராஜ் இவங்க கவுண்டர், அப்ப செட்டியார் தேவர், அதுக்கப்புறம் கவுண்டர், இப்படி எல்லா தரப்பு மக்களையும் நீங்க மாட்டுறீங்க. இதுல பட்டின சம மக்களுடைய நிலங்களும் இருக்குது, அவங்களுக்கு சேர்த்து நீங்க அழுத்தம் கொடுத்து எல்லாத்தையும் எழுதி வாங்குறீங்க. அப்ப இந்த இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது, இந்த சமூகம் எப்படியா இருக்குது, இவருக்கு தரமாட்டேன்னு சொல்லிச்சா, இந்த சொத்தை இவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சா, பயந்து போய் எழுதி கொடுத்தா நகர்றாங்க. அது எல்லாம் நகர்றாங்க, ஒன்னும் அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, ரெண்டாவது மிக முக்கியம் பணம். இங்க போதிய அளவுக்கு செல்வந்தரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்பும் உண்டு. நீங்க பிறப்பிலேயே இன்னார், இதனாலேயே உங்களுக்கு இது மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு சமூகத்துல நீங்க இல்லவே இல்லை, அப்படின்னு உலகத்துல நீங்க இல்லவே இல்லை, அப்படி ஒரு உலகத்துல நீங்க இருக்கிறதா சொல்லி ஒரு உண்மைக்கு மாறான விஷயத்தை கட்டமைக்கிறது யாரு, இந்த மாதிரி நபர்கள். எதனால, தங்களுக்குடைய அரசியல் பிழைப்புக்காக. இன்னைக்கு ஆ ராசா அவர்களுக்கு பட்டியல் சம மக்கத்தில் ஒரு ஓட்டு வேணும், எனவே தன்னுடைய ஓட்டு எதுன்னு தெரியும், அந்த ஓட்டை உணர்வு ரீதியாக தட்டி விட்டுட்டே இருக்காரு. முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் யார் எதுவும் பார்க்கவே இல்லையே, சொத்து தர மாட்டேங்கிறானா, என்னோட உட்கார மாட்டேங்கிறானா, என்னோட பேச மாட்டேங்கிறானா, என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டதா, இல்லை எனக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டதா, எதுவும் கிடையாதுல. அப்போ வாழ்க்கையில் முன்னேறது மிக அவசியமான ஒண்ணு, அது செல்வந்தராக முன்னேறது அதோட முக்கியம். அப்படி நீ முன்னேறிட்டனா இந்த சமூகத்தில் என்னென்ன கட்டமைப்புகளாக போலியாக இருக்குன்னு நம்புறியோ அது எல்லாம் உடை தெரியப்படும். அந்த உண்மை அவருக்கு புரியுதா இல்லையா, அந்த உண்மை புரியறதுனால தானே இவங்க சொந்தங்களை எல்லாத்தையுமே அதில் பினாமியில் சேர்த்து வேக வேகமாக சொத்துக்களை குவிக்கிறாரு. ஆனால் மற்றவங்களும் சொல்லிவிடுமோ என்ன சொல்லிவிடுறாரு, திராவிடம். ஆ, பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமலாக்கத்தினுடைய குறிப்பிட்ட நடவடிக்கை இருக்கு இல்லையா, ஆ ராசா அவர்களுடைய சுமார் 55 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கிறாங்களே, 15க்கும் மேற்பட்ட சொத்துக்களை முடக்கியிருக்காங்களே ஒரே ஒரு பகுதியிலேருந்து. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான உண்மையே இதுதான். அதாவது இவர் யாருக்கு அந்த என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லையா, அந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் யாருக்கு கொடுக்குறாரு, வட இந்திய நிறுவனத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ திராவிடமோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு அவர் கொடுக்கல, யாருக்கு கொடுத்து முயற்சி பண்ணுறாரு, வட இந்திய நிறுவனங்களுக்கு. அப்போ மட்டும் இவங்களுக்கு ஹிந்தி ஹிந்தியெலாம் பிரச்சனையாக வராது, அப்போ மட்டும் இவங்களுக்கு வட இந்தியா தென்னிந்தியாலாம் வராது, ஹிந்தி தமிழ்லாம் வராது. இவங்க எனக்கு தெரிஞ்சு ஆ ராசா மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா திமுக அமைச்சர்களும் தங்களுடைய பினாமிகள் இல்லாட்டி பினாமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நபர்கள் எல்லா பேருமே நார்த் இந்தியன் தான் இருப்பாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறது எல்லாம் நார்த் இந்தியனோட, ஆனால் வச்சு அரசியல் நம்ம என்ன பண்ணுவாங்க, தமிழை வச்சு அரசியல் பண்ணுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நீ அப்படி நியாயமான மனுஷனாக இருந்தால் உன் அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சராக இருக்கும், என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டிஎல்எஃப் நிறுவனத்துக்கு ஒதுக்குறதுக்கு பரல, இந்த இடத்துல ஒரு தமிழ்நாட்டுடைய நிறுவனத்துக்கு ஒதுக்கு, நீ இன்னும் ஒரு படி மேலே போய் பட்டியல் சமூகத்திலேருந்து வந்த ஒரு தொழிலதிபருக்கு நீ ஒதுக்கு, ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நீ தவறாக நடந்துக்கிட்டதாகவே இருக்கட்டுமே, அந்த இடத்துல கூட குறைஞ்சபட்சம் நியாயம் இருக்கு. ஆனால் இதில் தான் நியாயம் இருக்குதா, ஆகவே நீங்கள் மொழியை வச்சு பிரிவினவாத அரசியல் அயோக்கியத்தனம், இந்த ஜாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு ஊருக்குள்ள தீரா பாரு, அது இதை விட பெரிய அயோக்கியத்தனம். ஆக திமுக ஆ ராசா வச்சு காட்டக்கூடிய திராவிட அரசியல்ன்றது மிகப்பெரிய போலி. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது 2G ஆகட்டும் இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட வழக்காகட்டும் எல்லா இடங்களையும் யார் அடிபடுவானா, நார்த் இந்தியன் தான் அடிபடுவாங்க. நார்த் இந்தியனை வச்சுதான் இவர் பெரிய லெவலில் தன்னோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொத்துக்களை குவிக்கிறதுக்கு பினாமிகளை பயன்படுத்தி பெரிய லெவலில் சூழ்ச்சிகள் பண்ணியிருப்பாரு. அப்பெல்லாம் இவங்களுக்கு ஹிந்தியும் தெரியல, தமிழ் வித்தியாசமும் புரியல. அப்பெல்லாம் தேவைப்படக்கூடிய வட இந்தியர்கள், அதாவது அரசியலுக்கு பின்னாடி எல்லா சூழ்ச்சிகளையும் பார்க்கறதுக்கு வட இந்தியர்கள் தேவை. ஆனால் அரசியலுக்குள்ள வரும்போது நம்மகிட்ட என்ன முகம் காட்டுறானுங்க, எங்களுக்கும் ஹிந்திக்கு ஆகாது அப்படின்னு உணர்ச்சி பொங்க பொங்க பேசுவானுங்க. அது உண்மை இல்லை, பின்னாடி இவங்க எல்லா கணக்கு வழக்கு கூட தான் செயல்படுறானுங்க. அது பெரிய அயோக்கியத்தனம் என்ன, இவங்க யாரை நம்ப வச்சு ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கே இவங்க நேர்மையாக இருக்கிறதே கிடையாது.